வெல்கம் டு அபிநயாஸ் கிச்சன். வாங்க இப்போ கிச்சனில் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிச்சனோடைய ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஆர்கனைசேஷன், கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நம்ம எப்படி நீட் அண்ட் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் ஸ்டெப்ஸ் தான். எங்களது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, தண்ணி ஆரோடுக்கு சிங்க் இருக்குது. அந்த சிங்கில் பார்த்திங்கன்னா, நான் வீடியோ பண்ணணுன்றதுக்காக எதையும் இப்போ நான் வந்து க்ளீனாக வைக்கலை. நார்மலாக எங்கள் வீடு எப்படி இருக்குமோ அதே தான். வீடியோக்காக நான் ஒன்றும் புதுசாக க்ளீன்லாம் ஒன்றும் பண்ணிக்கல. ஒரு பாத்திர ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பாத்திர ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பிளேட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுப்போம். அப்புறம் ஆஸ் யூஷுவலாக குழந்தைக்கு தேவையான மத்து, அப்புறம் இந்த மத்து ஸ்மாஷர் ஸ்பூனு வடிகட்டி, இந்த சைடு ஒரு அசுக்கு ஒன்று பொருத்தி, ஒரு குக்கர் விசில், அதுக்கு கீழே கை துடைக்கிற கட்சிப்ஸு, அப்புறம் ஆரோ வாட்டர் வந்து ஒரு நார்மல் ஆரோ வாட்டர் தான், அதோடைய சுவிட்ச் வந்து கனெக்ஷன் இப்படி வரா மாதிரி இருக்கும். அப்புறம் இவ்வளோதாங்க, சின்ன கிச்சன் தான். தேய்ச்சி வைக்கிற பாத்திரத்தெல்லாம் நல்லா வென்டிலேஷன் வெயில் அடிக்கிறதுனால நல்லா காய வச்சுடுவோம். எங்களுக்கு வந்து 3 பர்னர் ஸ்டவ் தான். இந்த ஸ்டவ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, ஆனால் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, மத்து மசிக்கிற உருளி இருக்குது, அப்புறம் ஒரு மசாலா டப்பா. இந்த தான் எனக்கு மெயின் கார்னர் தான். அதாவது அடுப்பு இருக்குது, அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சைடு ஸ்டாண்டு வச்சுருப்பேன். இந்த சைடு தான் வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு வந்து இடம் கிடைக்காததுனால இங்கேயே என்னுடைய லைட்டர் இடுக்கி வச்சுருப்பேன். பாருங்கள், லைட்டர் இருக்குது, இடுக்கி இருக்குது. நெக்ஸ்ட் மேலே பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது. மற்றதெல்லாம் செக்கில் ஆடுற எண்ணெய்ங்க தான். ஒன்று கடலெண்ணெய், ஒன்று நல்லெண்ணெய்ங்க, அப்புறம் பருப்பு வேக வைக்க எல்லாத்துக்கும் வந்து விளக்கெண்ணெய், அப்புறம் சமையலுக்கு பண்ணுற எண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெயெல்லாம் ஒரு ஷெல்ஃபு, ஏன்னா எண்ணெய் வந்து கீழே வைக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து எண்ணெயெல்லாம் மெயின் மேட்ரு வந்து எண்ணெய் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இருக்கும், அப்புறம் ரசப்பொடி, இதுவும் சாம்பார் பொடி தான். இது மிளகாத்தூள், சாரி நான் சாம்பார் பொடின்னு சொல்லிட்டேன், மிளகாத்தூள், ஆனால் சாம்பார் பொடிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகாத்தூள், ரொம்ப காரமாக இருக்கிறது. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது பெருங்காயம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி. வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து அப்பப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்கணும். ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு அப்பப்போ யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆவி எண்ணெய், பிராண்டட் வேண்டாம். இது வந்து வீட்லேயே பட்டர் வாங்கி நாங்கள் நெய்யை பண்ணிப்போம் குழந்தைங்களுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தூளுப்பு, இது வந்து இந்துப்புன்னு சொல்கிற கல்லுப்பு. மிக்சி வேலை செஞ்ச பிறகு நீங்கள் வந்து மிக்சியை எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அது நல்லது. இது வந்து நல்ல வென்டிலேஷன் தரும் உங்களுடைய கிச்சனுக்கு. எங்களுக்கு மெயின் பார்த்திங்கன்னா வந்து வென்டிலேஷன் தான். கிச்சன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நல்ல சமையல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வென்டிலேஷனும் இருக்கும். இந்த ஜன்னல் வந்து திறக்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜன்னலில் வந்து பாத்திர ஸ்டாண்டை பண்ணிடுறாங்க. அது நம்மளுக்கு வென்டிலேஷனும் வராது, ரொம்ப அடப்பாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கரண்டி ஸ்டாண்டு தான், ஏன்னா எனக்கு இதுக்கு கரண்டி மாட்டுறதுக்கு எங்கேயுமே ஆணி அடிக்கிறதுக்கு வசதி இல்லை. இங்கே அடுப்பு வந்துடுது, இங்கே ஆர்கனைசேஷன் செல்ஃபு, ஸோ ஆணி அடிக்கக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவ்னால நம்ம ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ நான் வந்து அந்த மாதிரி எசுக்கு உங்களுக்கு கடையில் விற்கும். அது வந்து நல்லா பார்த்து ஏதோ ஒரு வுட்டு கட்டை, இது வந்து ஷெல்ஃபு, நல்லா கரண்டி மாட்டு விற்கிற ஷெல்ஃப்ஸு எல்லாமே இருக்கும். அன்ன கரண்டி, குழம்பு கரண்டி, ஸ்மாஷர், அப்புறம் நார்மலாக பண்ணுற எல்லா கரண்டியுமே ஆல் இன் ஒன் இங்கே தான். இந்த இடத்துல ஒரு எஸ்கூக்கி மாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வடிகட்டி, மறுபடியும் ஒரு புளி ஜல்லடை வடிகட்டி, அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு கரண்டிலாம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபோக்கு, இட்லி வெந்துருச்சா வேகலையா அப்படின்ற மாதிரி. இது அவுட் சைட் வியூவு, இங்கே இருந்தும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது, பாப்பா எனக்கு பாப்பா இருக்குது, அந்த 2 1/2 பேபிஸ்க்கு வந்து கேரட்டு,
அந்த மாதிரி சீவி சாலட் மாதிரி கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கரண்டிங்க, சின்ன சின்ன கரண்டிங்க, பெரிய பெரிய கரண்டிங்க நிறைய இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என் கூடவே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண ஒரு ஷெல்ஃபு, இதை நான் விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ இந்த ஷெல்ஃபு தான் எனக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு அடுத்தது. இது 4 ஷெல்ஃப் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்காய் வத்தல், ஒரு மசாலா டப்பாவில் போடக்கூடிய குவான்டிட்டியை நான் வச்சுருப்பேன். மிளகு, இப்போ மிளகு காலி ஆகிடுச்சு, வாங்கணும் இனி தான் கடையில். கடுகு இருக்குது, ஜீரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள், இது வந்து காஃபி தூள், இது டீ தூள், இது சர்க்கரை. அது பக்கத்தில் வந்து கருப்பட்டி, அதுக்கு கீழே சுக்கு பவுடர் வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து பாம் ஜாகரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரிஜினல் குவாலிட்டி பாம் ஜாகரி. குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதை நம்ம வந்து கொடுக்கலாம், பாம் ஜாகரி. அதனால் வந்து இதெல்லாம் டீ ஐட்டம், ஸ்வீட்ஸ் ஐட்டம்ன்றதுனால இதை நான் அங்கேயே வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுக்குப்பொடி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் காட்டுறேன் பார்த்திங்களா. இது சுக்கு, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப தலைவலி அப்படின்னும் பொழுது கூட இதில் சுக்குலேருந்து எடுத்து நீங்கள் தண்ணி குழச்சி தலைவலிக்கு தடவிக்கலாம். டீ தூளில் போடலாம், ஸ்நாக்ஸில் போடலாம், ஏதாவது பணியாரம், ஏதாவது குழிப்பணியாரம் அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நீங்கள் ஸ்நாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே நான் வந்து புளியோதரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டிலையே பண்ணது தான். இது எப்படி பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். இது புளியோதரை பொடி. என்றைக்காவது நம்ம குழம்பு கிழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த புளியோதரை பொடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஸ்வலாக எப்படி பண்ணணுமோ பண்ணி இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும், நாட் இன்ஸ்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கட்டி பெருங்காயம், இது நார்மலாக மிளகுத்தூள், பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ஜீரகத்தூள், இது அவளுக்குன்னு தனியாக எடுத்துருக்கக்கூடிய மிளகுத்தூள் டப்பா போட்டிருக்கேன். பின்னாடி ஒரு ரெண்டு வேஸ்ட் டப்பாஸ் இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட் சில்லி பவுடர் இருக்கும், அவ்வளோதான். இந்த கீழ் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்கு இல்லை எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி தான், அதாவது என்ன சொல்கிறது, பிரியாணி பண்ணக்கூடிய மசாலா டப்பா. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் எதுவும் போடலை, மஞ்சள் தூள் இல்லை, மற்றபடி சோம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸ், பட்டை, லவங்கம் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிரியாணி இலை, முட்டை, இதில் முட்டை ட்ரேயில் அவ்வளோ கொள்ளலை, அதனால் வந்து நான் தட்டு போட்டு அதில் மூடி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவலாக இது இதோடைய பிளேஸில் போயிட்டோம். இந்த ஷெல்ஃபே போகிற மெயினாக இப்போ நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணுறதுனால இந்த ஷெல்ஃப்ஸ் நம்மளுக்கு நெசசிட்டியாக இருக்கும். அந்த ஒரு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அது மட்டும் டக்குன்னு எடுத்துகிட்டு வேலையை முடிச்சுடணும், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் போடுறதெல்லாம் பக்கத்தில் இருக்கணுன்றதுல கொஞ்சம் ஃபாராவேல இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அன்னெசரியாக நெசசிட்டி அங்கே, அன்னெசரியாக தேவையாக எடுக்கிற பொருள் தான் ஊறுகாய், அந்த மாதிரி தான். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காய் போட்டு வச்சுப்பேன். இந்த யாம் சொல்லக்கூடியது, சேப்பக்கிழங்க, அதை வந்து போட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்குது. ஒரு ஓரமாக தள்ளிடணும். இங்கே நாங்கள் வீட்டிலையே போடுற தயிர், டெய்லி நாங்கள் வந்து தயிர் சாப்பிடுவோம். தயிர் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு குடம் தண்ணீர் வந்து நாங்கள் வச்சுக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஆரோ வாட்டர், எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ வாட்டர் இருக்குது. இந்த ஆரோ வாட்டர் இருந்தாலுமே ஒரு குடம் தண்ணீர் வந்து நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு குடம் தண்ணீர் எப்போவுமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக போட்டு தேவையில்லாதது, ஏன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா எங்கள் வீட்டில் அந்த பாப்பா வந்து சும்மா இருக்காது, எல்லாத்தையும் எடுத்து 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 தூக்கி போட்டுடுவா. அவளுக்கு பயந்தே கரண்டி ஸ்பூனெல்லாம் பார்த்து பார்த்து வைக்கிறது. இவ்வளோதாங்க எங்களோட கிச்சன், ஒரு எல்ஷேப் கிச்சன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக வுட் ஒர்க் பண்ணுறது தான். நான் எதுவுமே முன்ன சொன்ன மாதிரி நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை, சும்மா ஒரு ஓவரியூவாக காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அதிகமாக இருக்காது, மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான்.
பருப்பு, இடியாப்ப மாவு, குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது, ஆப்பச்சோடா, அந்த மாதிரி சின்ன சின்னது தான். ராகி சேமியா வாங்கிக்கிறது, சாதாரண ஒயிட் சேமியா, அந்த மாதிரி. கீழே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற துவரம் பருப்புங்க, அப்புறம் கல்லுப்பு, தூளுப்பு, காஞ்ச மிளகாய். அந்த நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் அந்த பாப்பா சும்மா இருக்கிறதுல வெளியே வச்சன்றதுனால அதுக்கு மறைச்சி மறைச்சி நாங்கள் ஷெல்ஃபில் வச்சுட்டுருக்கோம். இதை வந்து எங்களுடைய அண்ணன் சாப்பிடக்கூடிய அன்னகுண்டா, சாப்பிடக்கூடிய அன்னகுண்டா வந்து ஒரு 6-7 வச்சுருக்கோம். பெரிய சைஸில் ஒன்று, சின்ன சைஸில் ஒன்று. ஏன்னா தம்பிக்கு ஸ்கூல் திறக்கும் பொழுது நாங்கள் எப்போவுமே வந்து குக்கரில் சமைச்சு சாப்பிட்ற ஹேபிட் இல்லை. வடித்து சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. வடித்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய யூரியா யூரியில் எல்லாமே போயிடுறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சுகர்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா கூட வடித்த சாதம் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நம்ம பழைய முறையை கையாளணும். இது ஆஸ் யூஷ்வலாக நான் ப்ரொவிஷன்ஸ் வாங்கினேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன். இப்போ உப்பு தேவைன்றதுனால மேலே எடுத்து வச்சுருக்கோம். இது மிளகாய். இப்போ லாக்டவுன் பீரியட், கொரோனா வைரஸ்னால முன்னாடியே வாங்கி வச்ச மிளகா கவரில் இருக்குது. இது வந்து மசாலாஸ். ஏதாவது மசாலா வந்து வாங்கணும், இல்லை பிரியாணி கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நான் போட்டு வச்சுப்பேன். இவ்வளோதாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காஞ்ச மிளகா இருக்குது, கீழே இருக்கிறதுல இட்லி அரிசி இருக்குது. நம்ம எந்த இடத்துல வச்சோமோ அந்தந்த பொருளில் வந்து அந்தந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்துக்குங்க. நிறைய பேர் வீடியோஸில் போடுவாங்க, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் வந்து குவான்டிட்டி ரொம்ப குறைவாக காட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் எந்த என்னவோ பார்த்தீங்கன்னா நான் என்ன இருக்கோ அதை காமிக்கிறேன். இதுக்காக நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா என்னுடைய பாத்திரங்கள் வந்து நிறைய தான் எங்கள் வீட்டில். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாஸ்தின்றதுனால எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். வீட்டில் வடிகுண்டா இருக்கணும், கடாய் இருக்கணும், கிண்ணங்கள் இருக்கணும், ஸ்நாக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இன்னொரு ரேக்கு. பார்க்குறதுக்கு சின்ன கிச்சனாக இருந்தாலும் இதுதான் எங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் இங்கே மறைச்சி மறைச்சி வச்சுட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பல்கான ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது மிளகாத்தூள் இப்போ அங்கே குறைவான குவான்டிட்டி பார்த்தோம். இங்கே ஜாஸ்தியான அளவுக்கு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம், உளுந்து அரைச்சி வச்சுருப்போம், குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம், ரசப்பொடி அரைச்சி வச்சுருப்போம், சின்ன சின்ன வத்தல். அதுக்கப்புறம் இது பச்சரிசி, அது ஒரு காலி டப்பா ரெண்டு மேலே இருக்கும். எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் வாங்கி பாப்பா பக்கத்தில் வைக்க முடியாது இல்லையா. குறைவான எண்ணெயை நாங்கள் வாங்கிக்கிறதில்ல. வாங்கி ஒரு ஆல்ரெடி ஸ்டோர் கண்டென்ட் பண்ணிவிடுவேன். இது பாப்பா சாப்பிட்ற உடச்ச கடலை, அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இங்கே இருக்கிற ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுடைய ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு எல்லாம் வச்சுருக்கேன். இது டெய்லி என் பொண்ணுக்கு செய்கிற இடியாப்ப குழல், சொம்பு, சின்ன சின்ன கிண்ணங்க, டம்ளரு, ரொம்ப குட்டி குட்டியாக தேவைகள் மட்டும் இந்த ஷெல்ஃபில் இருக்கும். மூணாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. சின்ன சின்னதாக நம்ம விசில்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த விசில்ஸோடைய ட்ரே தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய கிண்ணம், இப்போ நெசசிட்டியாக தேவைப்படும் ஒரு ரசம் மூடுறோம், ஒரு குட்டியாக ஒரு சின்னூண்டு சாப்பாடு மூட போகிறோம், அது ஒரு இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிகாஷன் போடுறது, காஃபி, சின்ன சின்ன கிண்ணங்கள். அது அந்த பொண்ணுக்காக மறைச்சி வச்சுருக்காங்க. மிக்சி ஜார் ஆக்சுவலாக அது இங்கே தான் வரும். அது கொஞ்சம் இடம் மாறி போயிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக்கர் வச்சுப்போம். எங்களுக்கு ஒரு 3 குக்கர் இருக்குது. இது பாப்பாவுக்கு செய்யக்கூடிய சின்ன குக்கரு, இது பெரிய குக்கரு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் மட்டும் வரும். ஒன்லி நம்ம பால் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பால் ஜாடி, பால் பாத்திரம் எதுவும். இது ரொம்ப பெருசாக அக்கேஷ்னலாக பாயாசம் ஏதாவது செய்கிறதுனா இது அக்கேஷ்னலாக எடுக்கிறது, அதை எடுத்துருக்குறோம். இந்த சைடு எங்களுக்கு உண்டான கடாய். எங்கிட்ட மொத்தம் 4 கடாய்ஸ் இருக்குது. அது கழுவுறதில் இருந்ததுனால இப்போ வீடியோவில் 2 கடாய் இருக்குது. மோஸ்ட்லி ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம், இல்லை இரும்பு யூஸ் பண்ணுவோம். இது கிரைண்டர், இது என்னுடைய இது சின்ன கிரைண்டரு. எங்கள் மாமியார் இருக்கு, நான் வாங்குகிற கிரைண்டர் வாட்டப்படாது அது. இது பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் ஒன்று இருக்கும் இந்த சைடு, ரைஸ் குக்கர். இது அரிசி ட்ரம். இந்த மிக்சி ஜார் இப்போ தான் எடுத்தோம். என் பொண்ணுக்காக அவங்க வந்து வேறு இடம் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.
இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற குக்கரு, ரேராக யூஸ் பண்ணுற இட்லி குண்டான் பாத்திரம். ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இட்லி ஊற்றுறதுனால நாங்கள் சின்னது வச்சுருக்குறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃபை. இங்கே ஒரு சின்ன குட்டி ஷெல்ஃப் இருக்கும், அங்கே அவ்வளோ பாத்திரம் இருக்காது. குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுற கடாயும் பிளேட்டும் இருக்கும், அருவாமனை இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நாங்கள் தோசை தவா எல்லாமே வந்து பார்த்தோன்னா இரும்பில் தான் இருக்கும், எதுவுமே வந்து நான்ஸ்டிக் இருக்காது. எல்லாத்தையும் க்ளோஸ் லிட்டு ஓப்பன் பண்ணி இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அடுத்தது தோசை பண்ணுறதுக்கு. சொன்னேன் இல்லையா, ரெண்டு இட்லி பாட் இருக்குது எங்ககிட்ட. இது ஒரு இட்லி பாட்டு, அலுமினியத்தில் ஒரு இட்லி பாட் இருக்குது, நான்ஸ்டிக் ரெண்டு இருக்குது. நான்ஸ்டிக்கு தெரியுதான்னு தெரியல, எடுக்க இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று ரேர் அக்கேஷன்றதுனால அது போகும். இந்த பக்கம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், அதுவும் ரேர் அக்கேஷன். அந்த பக்கம் ஒரு ஈயச்சொம்பு, இவ்வளோதான். ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் வச்சுக்கிற இடம் ஒன்று இருக்குது பார்ப்பீங்க. இதுக்கு கீழே ஒரு பக்கெட் எப்போவுமே இருக்கும். அது என்னென்னா நம்ம வாங்கிட்டு வர வந்து ப்ரொவிஷன்ஸு, அது எப்பப்போ தேவையோ அப்பப்போ நான் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை எடுத்துப்பேன். எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பக்கெட், அது ப்ரொவிஷன்ஸ் பக்கெட்டு. இந்த சைடும் ஒன்று இருக்குது. இது என்னென்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. வெட் கிரைண்டர் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெட் கிரைண்டருடைய ரெண்டு வெட் கிரைண்டர். இது என்னுடையது பிரீத்தி அந்த பக்கம் அந்த சைடு. மற்றபடி இந்த இடத்துல வந்து ரேராக அக்கேஷனாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம், ரேராக தேவைப்படுற பாத்திரம் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். இவ்வளோதாங்க எங்களுடைய கிச்சன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்குமே ஒரு ஐடியா.